வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஆன்சர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 2 பார்ட் 1 போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற கோர்ட் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிசி பிசி எக்ஸாம்க்குலாம் இது யூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, பண்டித ஜவஹர்லால் நேரு. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை கீழ் குறிப்பிட்ட நபருக்கு அனுப்பலாம், யாருக்கு அனுப்பலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர், மக்களவை சபாநாயகர், பிரதமர், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இது வந்துட்டு குடியரசுத் தலைவர் பதவி விலகிற மாதிரி இருந்தால் துணை குடியரசுத் தலைவருக்கு தான் வந்துட்டு அனுப்பலாம் கடிதம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திட்ட அமைச்சர், துணை பிரதம அமைச்சர், பிரதம அமைச்சர், நிதியமைச்சர். இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் தான் இந்திய திட்டக்குழுவின் தலைவர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதியானது என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும், இந்தியாவில் பிறந்தவராக இருத்தல் வேண்டும், பாகிஸ்தானில் இருந்து அகதியாக வந்தவர், இவை எல்லாவற்றையும் உடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவற்றை எல்லாவற்றையும் உடையவர், இந்த மூணு தகுதியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 62 ஆண்டுகள், 65 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 64 ஆண்டுகள். இதை கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 62 ஆண்டுகள் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய உச்ச நீதிமன்றம் எதனால் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பாக அமைக்கப்பட்டது, பாராளுமன்ற சட்டத்தால் அமைக்கப்பட்டது, குடியரசுத் தலைவரின் ஆணையால் அமைக்கப்பட்டது, இவைகளில் ஏதுமில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பால் அமைக்கப்பட்டது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீதி மறுபரிசீலனை என்பது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீதித்துறையை நிர்வாகத்துறை கண்காணிப்பது, சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது, நீதித்துறை குழு நீதிமன்றங்களை கண்காணிப்பது, நிர்வாகத்துறையை நீதித்துறை கண்காணிப்பது, எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு பார்த்து போடுங்க கன்ஃபியூஸ் ஆகாமல். ரெண்டாவது ஆன்சர், சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் லட்சத்தீவின் மீது சட்ட எல்லையை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுடில்லி, கர்நாடகா, கேரளா, மும்பாய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நீதிமன்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு மேலே சட்ட எல்லை வந்துட்டு உடையது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசின் வழிகாட்டி நெறிமுறைகள் எடுக்கப்பட்டது எங்கேருந்துன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க அரசியலமைப்பு, பிரிட்டிஷ் அரசியலமைப்பு, சுவிஸ் அரசியலமைப்பு, அயர்லாந்து அரசியலமைப்பு. இப்போ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கட்டளை பேராணை என்பது ஆளை கொண்டு வா என்பது, செயல்படுத்தும் ஏவலானை யாருடைய அதிகாரத்தால், கோப்புகளை சான்றாக கொண்டு வருவது. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா செயல்படுத்தும் ஏவலானை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது கேட்டிருக்காங்க. 70, அப்புறம் 65 வயது, அப்புறம் 68 வயது, அதுக்கடுத்து 62 வயது.
கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 65 வயது தான் கரெக்டான ஆன்சர். முக்கியமான கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க, இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான் பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸாக வேணும்னா பெல் ஐக்கன் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.